ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பின் பிரியமே, இப்பொழுது நான் கூறுவதை கண்களை மூடி மனதை அமைதியாக வைத்து கொண்டு கேள். முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு செல். நாளை நடக்கப் போவதை சந்தோஷமாக வேடிக்கை பார். என் கண்மணியே, இப்பொழுது நீ பிரச்சனைகளில் சூழ்ந்துதான் இருக்கிறாய். துன்பங்கள் உன் தலைக்கு மேல் சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் உன் வாழ்க்கைக்காக யார் போராடுவார்கள்? உனக்கு நீயேதான் துணை. உனக்காகவும் உன் எதிர்காலத்திற்காகவும் நீதான் செயல் புரிய வேண்டும். உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் தான் முடியும். உத்வேகத்துடனும் புத்தியும் மனமும் சேர்ந்து உன்னை சுற்றியுள்ள துயரங்களை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம். அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள். அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம், ஏமாற்றம், விரக்தி ஆகியவற்றால் சற்று தடுமாறி தீய வழியில் செல்லக்கூடாது. அது உனக்கு நல்லதல்ல. நீ செய்யும் எந்த காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. எதையும் பொறுக்க முடியாமல் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை நினைத்து அசை போடுகின்றாய். முதலில் அந்த மன குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. அது உனக்கு நிச்சயம் ஆறுதலாக இருக்கும். அதுதான் உனக்கு நல்லதும் கூட. அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரையில் சற்று பொறுமையாக இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய். வருந்தாதே கண்மணி, எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் பக்கத்தில்தான் உன் அப்பா நான் இருக்கிறேன். உனக்காகவே இருக்கிறேன். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு நிம்மதியான, மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதுதான் உன் தகப்பனின் கடமை. நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்துள்ளேன். அதை நீ உணர்ந்தும் உள்ளாய் அல்லவா? உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்து அடையும். அதற்கான மாற்றங்களும் வழிமுறைகளும் நாளை முதலே தொடங்கும். என் அற்புதங்கள் உன் வாழ்வில் அரங்கேற சில அறிகுறிகளை நாளையே உணர்வாய். உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்து சேரும். அவசரப்படாமல் பொறுமையாய் இரு. நமக்கு இது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று எண்ணாதே. உனக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். எது நிகழ்ந்த போதிலும் நான் என் அப்பாவை விட்டு விலக மாட்டேன். சிவனின் மீது வைத்த நம்பிக்கையை இழக்க மாட்டேன். நல்லது நடக்கும் என்ற பரிபூரண நம்பிக்கையில் தொடர்ந்து என் வழியில் சென்று கொண்டே இரு. நீ அனைத்தையும் கடந்து கொண்டு இருக்கிறாய். கஷ்டங்களையும் துன்பங்களையும் கடந்து வந்து கொண்டும் இருக்கிறாய். இதோ உனக்கான நல்ல மாற்றங்களும் நல்ல எதிர்காலமும் நாளை முதலே துவங்கும். நல்ல மாற்றங்களை நாளை முதலே உணர்வாய். நாளை முதல் உற்சாகமாக செயல்படு. சந்தோஷமாகத்தான் வாழப்போகிறாய். நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இரு. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நமஃ. ஓம் சிவாய நமஃ.